கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. கண்ணெதிரே படைத்ததெல்லாம் காலம் விழுங்கினாலும் கண் முன்னே தன் இளமை கட்டழகு மாறாமல் வண்ணமுற வளர் தமிழே வணங்கி நிகழ்கின்றோம். எண்ணமெல்லாம் நீ நிறைக எப்போதும் காத்திடுக என்று தமிழை வணங்கி தமிழே மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களை வணங்கி இசையே மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் சுந்தரையாவை வணங்குகிறோம். தேவார தாழ்வாரத்தில் நம் உயிரை மறுவும் அடுத்த தென்றல் எது என்று இன்றைக்கு பார்ப்போம். திருநெய்த்தானம் என்கின்ற ஊருக்கு செல்வோம். திருநெய்த்தானம் இந்த மாதிரி நீங்க ரெண்டு மூணு எபிசோடா பார்த்துட்டு வர ஒவ்வொரு ஊரா பாடிட்டு வராங்க. ஆமா, இதுக்கு ஏதாவது விசேஷம் உண்டா? நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி. இது வரைக்கும் யாருமே கேட்கல. ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி இவர்களெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் கடவுளை வரவழைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நம்மாழ்வார் மாதிரி. ஆனால் அவர்கள் வேலை கடவுளோடு இல்லை, மக்களோடு. திருநெய்த்தானம் போனார். இன்னைக்கு தில்லஸ்தானம், அதுக்கு பேர் தில்லஸ்தானம். அதான் திருநெய்த்தானம், இன்னைக்கு தில்லஸ்தானம். தில்லஸ்தானம், தில்லைஸ்தானம், திருவையாறு பக்கத்தில். ஒவ்வொரு ஊருக்கும் போய் மக்களை சந்திப்பது தான் அவர்கள் வேலை. மக்கள் டிவி போல, மக்கள் டிவி மாதிரி. மனிதர்கள் இங்கே வம் என்று சொல்லுகேன். கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லீரே. உங்க எல்லாருக்கும் ஒரு பழம் தரப்போறேன், சாப்பிடுவீர்களா அப்படின்னு கேட்கிறார் அப்பர் சுவாமி. இருந்து சொல்லுவன் ஏழைகள் நான் சொல்றேன், அவசரப்படலை. நீங்களாம் போய் பார்த்துட்டு கூட வாங்க உங்க வேலையை. அது வரைக்கும் இருந்து சொல்லுகிறேன், இருந்து சொல்லுவன். அவசரப்பட மாட்டேன், நான் இன்னும் நாலு நாள் இருக்கேங்க. இருந்து சொல்லுவன் ஏழைகள் அப்படிங்கிறார். அவங்களுக்கு எல்லாம் என்ன வேலை? பிரச்சாரம் பண்ணுவது தான் வேலை. அவருடைய முதல் நோக்கம், அவதார நோக்கம் எதுன்னு கேட்டால், தமிழர்களுக்கு புறம்பாக இருக்கிற பண்பாட்டு சக்தியை அகற்ற வேண்டும் என்பது. அதில் அவர்கள் வெற்றி கண்டார்கள். அவர்கள் கடவுள் நமக்கு அருள் பண்ணுவான்னு உட்கார்ல, அது முடிஞ்சு போச்சு. அவர்கள் செய்கிறார்கள், ஊர் ஊராக போகிறார்கள், அங்கே நடக்கிற அக்கிரமங்களையெல்லாம் கண்டு கண்டிக்கிறார்கள். தேவைப்பட்டால் அரசனுக்கு அதை அறிவுறுத்துகிறார்கள். காரியத்தை சாதிச்சுட்டு தான் அந்த ஊரை விட்டு அகல்கிறார்கள். வண்ணன் கண்டு உன்னை நான் வணங்கி அன்றி போகேன் என்று எண்ணம் முடிக்கும் வாகீசர் இருந்தார் அமுது உண்ணாதே. கோயில்ல அந்த காலத்தில் அவங்க மைனாரிட்டி தான், அதனால் மெஜாரிட்டி மேல ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பித்தார்கள். காரணம், அரசன் அரசர்களெல்லாம் அந்த மாதிரி அவங்க மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதனால அவர்களால் பாதிக்கப்பட்டது மெஜாரிட்டி. என்ன பண்ணாங்க தெரியுமோ, சிவன் கோயில அவர்களை ஆக்கிரமித்து கொண்டார்கள். அது தெரிந்த உடனே அப்பர் சாமி உண்ணாவிரதம் இருக்கிறார். இங்கே வணங்கி அன்றி போகேன்
என்று எண்ணம் முடிக்கும் நாகீசர் இருந்தார் அமுது உண்ணாதே. இனையா 75 வயசு உள்ள ஒரு கிழவனார் உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அரசன் கேள்விப்பட்டு வந்து அந்த ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றி பழையபடி சிவன் கோயில் ஆக்கியனார். அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் அடுத்த ஊருக்கு போகிறார். அருமையான கேள்வி, அருமையான விளக்கம். அதனால தான் ஒரு ஊராக போய் பாடினார், இல்லைன்னா பாட வேண்டிய அவசியம் இல்லை சார். அதான் பாடல் பெற்ற தலங்கள்னு சொல்கிறாங்களா? அதை அவங்க திருவடிப்பட்ட இடம். திருவடி இவர்களெல்லாம் மகாத்மா காந்தி மாதிரி, மகாத்மா காந்திக்கு முன்னோடி அப்பரடிகள். இந்த உண்ணாவிரதத்துக்கு, அஹிம்சை போராட்டத்துக்கு, அரசாங்கத்தை எதிர்த்ததற்கு. அரசாங்கம் தப்பு பண்ணிட்டா எதிர்த்தார்கள். வீட்டிலே உட்காந்தா சரிப்பட்டு வருமா? ஸ்ரீஹாளியே உட்காந்துருந்தார் திருஞான சம்பந்தர், வீட்டோடு இருந்தார், வரவாளுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தார்ன்னு காரியத்துக்கு ஆகுமா? ஆகாது. தினந்தோறும் பசுனை அபிஷேகம் செய்து கொண்டிருக்கும் நெய்யாடி அப்பரும் பாலாம்பிகையும் சேர்ந்து குடியிருக்கும் திருநெய்த்தானத்திலே திருஞான சம்பந்த பெருமான் பாடிய இந்த பாடலை நாம் பார்ப்போம். மையாடிய கண்டன், புரிஞ்சு போச்சு. மையாடிய கண்டன் மலைமகள் பாகம் அது உடையான். பார்வதியை ஒரு பாகத்தில் வைத்திருக்கிறார். கையாடிய தும்பிக்கையாடிய கேடில் கறி உரி மூடிய ஒருவன், கேடில்லாத அழிவில்லாத யானையை உரித்து போர்த்தி கொண்டான். அழிவில்லாத யானை சொல்லி அதை கொன்று தோலாக போர்த்தி கொண்டான் என்றால் என்ன பொருள்? சிவனால் கொல்லப்பட்டதால் அந்த யானை அழிவில்லாத புகழ் பெற்றது. எனவே கேடில் கறி உரி மூடிய ஒருவன் செய்யாடிய குவளை மலர் நயனத்தோடும் நயனத்தவளோடு வயல்களில் ஆடிய குவளை மலர், அங்கே முளைத்த குவளை மலர் போன்ற கண்களை உடையவளான உமை அம்மையோடும் நெய்யாடிய பெருமான் பசுனை அபிஷேகம் நெய்யாடிய பெருமானிடம் இடம் நெய்த்தானம் இனீரே என்ற அழகான பாடல். இது நாட்டக்குறிஞ்சி ராகத்திலே நமக்காக திருமதி வித்யா கல்யாண ராமன் அவர்கள் பாடியிருக்கிறார். கேட்போமா? மையாடிய மகள் பாகமதுடைய மையடிய கண்டன் மலை மகள் பாகமதுடைய மையடிய கண்டன் மலை மகள் பாகமதுடைய மையடிய கண்டன் உடையன் கையடிய கேடில் கரு பெருமானிடம் நெய்யாடிய பெருமானிடம்
அருமையான பாடல் பாருங்க. இந்த ராகமும் இனிமையாக இருக்கிறது, இந்த பாடலும் அழகாக இருக்கிறது. சரி, அப்படியே ஒரு எட்டு வச்சு திருவையாருக்கு போவோமா? பக்கத்துல தானே வரீங்களா? பக்கத்துல தான் இருக்கு, பக்கத்து ஊர் திருநெய்த்தானை வந்து திருவையாருக்கு மேற்க ஒரு 1.5 கிலோமீட்டர். அப்படி இங்கே வந்தோம்னா திருவையாறு, சோழ நாட்டு காவிரி வடகரை தலங்களில் மிக சிறப்பான தலம் திருவையாறு. காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகள் என்று இது காவிரி கோட்டம் என்ற பெயரும் இருக்கிறது. 5 தெய்வீக ஆறுகள் கலப்பதால் அங்கே திருவையாறு. அது பொதுவாக நிலப்பரப்பை வைத்து சொல்கிறார்கள். 5 புலன்களும் ஆறுகின்ற இடம் என்று தத்துவவாதிகள் சொல்லுவார்கள். ஐயன்னா ஏற்றமுடையது. எனக்கு அதை விட இன்னொரு சிறப்பு இந்த ஊருக்கு தென்படுகிறது. நாம நமச்சிவாயின் முன் கண்கொட்டாமல் இமைக்காமல் காத்திருக்கின்ற நந்தி மனிதனாக பிறந்த இடம் இது என்று சொல்லப்படுகிறது. நந்தி சிலாத முனிவருக்கு மகனாக அவதரித்த இடம். அது ஒரு மிகச் சிறப்பிற்குரிய, ஆராய்ச்சிக்குரிய ஒரு குறிப்பாக நான் கருதுகிறேன். ஐயாரப்பர் செம்பொன் ஜோதீஸ்வரர் என்றவருக்கு பெயர். இறைவி அறம் வளர்த்த நாயகி, தர்ம சம்வர்த்தினி, தர்மாம்பிகை, திரிபுர சுந்தரி என்று புகழப்படுகின்ற எம்முடைய அன்னை சிவபெருமான் இங்கே ஆதிசைவர் வேடம் தாங்கி தன்னையே பூசித்து கொண்டாராம் என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறார். அதில் ஒரு சின்ன குறிப்பு சொல்லுங்க, படிக்கணும். அதை இன்னைக்கு 5 திருநாள்ல வழக்கத்துல இருக்கிறது வடக்கு வீதியில என்று சொல்கிறார்கள். நான் நேரடியா போனதில்லை இந்த நிகழ்ச்சிக்கு. சிவபெருமான் அங்கே எழுந்தருளை பண்ணி அத்தனை சைவர்களுக்கும் அங்கே மாகேஸ்வர பூஜை நடக்கிறது, சமாராதனை நடக்கிறது. அதை இறைவன் இருந்து நடத்தி வைக்கிறான். மாகேஸ்வர பூஜை என்பதே அடியார்களுக்கு செய்கின்ற வழிபாடு, அடியார்களுக்கு செய்கின்ற வழிபாடு. அது சிவபெருமானே பண்றான், அதனால தன்னைத்தான் பூஜை என்று அதுக்கு பெயர். என்ன ஒரு சிறப்பான தகவல் பாருங்க. சைவர்களுக்கு உரிய ஒழுக்கம் மாகேஸ்வர பூஜை, ஐயாரதனில் சைவன் ஆகியும், அதுதான் சிறந்த பொருள். அடியனுடைய ஆசிரியர் சொன்னது ஆச்சரியமான தகவலை ஆசிரியரிடம் கேட்டு நம்முடன் பகிர்ந்து கொண்டேன். அகத்தியருக்கு கைலை காட்சி கிடைத்த இடம் என்று சொல்கிறார்கள். அதே போல் அப்பர் சுவாமிகள் கைலைக்காக, கைலையை காண்பதற்காக சென்று கொண்டிருந்த அப்பர் சுவாமிகள் இறைவனுடைய ஆணையை ஏற்று ஒரு குளத்தில் மூழ்கி திருவையாற்று குளத்தில் எழுந்து இங்கே கைலை காட்சியை கண்டதாகவும் வரலாறு. இந்த பாட்டு புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போது ஆக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோவில் என்று துவங்குகின்ற அருமையான பாட்டு. மேகராக குறிஞ்சி என்கின்ற பண், இதை வந்து நம்முடைய சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள் நீலாம்பரியில் பாடியிருக்கிறாராம். அதை கேட்பதற்கு முன் நீலாம்பரி ராகத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம். நீலாம்பரி, நீலாம்பரி ஒரு ஒரு பழமையான ராகம்தான். அது ரொம்ப நிதானமாக பாடக்கூடிய ஒரு ராகம். இரவில் சுவாமியை தூங்க செய்வதும் அந்த ராகம்தான். ஏன்னா அந்த கமக்கம், நீங்கள் போன தடவை நீங்கள் சொன்னபோது அந்த கமக்கம்னு சொன்ன அந்த ஸ்வரத்தின் அசைவு ரொம்ப நிறைய இருக்கும். ஆ
அந்த மாதிரி இது இது ரொம்ப வேகமாக பாட முடியாது பாடக்கூடாது சுவாமியை தூங்க பண்ணுற ராகம் எவ்வளோ வேகமாக பாடும் நிறைய பிருகா இதெல்லாம் போடாமல் ரொம்ப நிதானமாக பாடக்கூடிய ஒரு ராகம் நீலாம்பரி அது பண் இசையில் எந்த ராகம் என்ன பேர் சொல்லுவாங்க மேகராகம்னு பேர் அதுக்கு ஏதோ மேகராக குறிஞ்சின்னு பின்னால் குறிஞ்சி என்கிற சொல்ல ஒட்டி வைத்தார்கள் அதுக்கு காரணம் தெரியல நெண்ட நெடுநாளாக ஒதுவா மூர்த்திகள் மாற்றாமல் இந்த பண்ணை நிலாம்பரியில் தான் பாடுகிறார்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோமே அற்றாணாவலை இன்னைக்கு பாடிட்டு வருது அதையும் நிலாம்பரியில் தான் பாடினார்கள் என்பதை அன்னைக்கே நான் தெரிவித்தேன் அதனால் கமகத்தோடு கூடிய அது மிக பொருத்தமானது தான் ஐயா இந்த பாடலில் ஒரு அருமையான கவிதை காட்சியை வைக்கிறார் சம்பந்த பெருமான் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர எல்லாரும் வராங்க இந்த பெண்கள்லாம் அந்த வீதியில் நடமாடிட்டு வரும்போது முழவும் முழவுனா முரசுன்னு சொல்லலாம் ஐயா மத்தளம் மத்தளம் முழ மண் முழவா சார் முழவு அதிர அந்த சத்தத்தை இடின்னு நினச்சிக்குதான் குரங்கு மழை என்று அஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரேன் மழை வந்துருச்சு போல் இருக்குன்னு நினைச்சு மரத்துல மேலே ஏறி மேகம் இருக்கான்னு எட்டி பார்க்குதான் அப்படி இருக்கு திருவையாறுன்ற ஒரு அழகான குறிப்பு சொல்லுகிறார் இந்த பாடலை இப்பொழுது சர்க்குருநாதன் ஓதுவார் பாட கேட்போமா புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி கலங்கி நெறி மயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்றருள் செய்வான் அமரும் கோயில் அலமந்த போதாக அஞ்சேல் என்றருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட உழவு அதிர மழை என்று அஞ்சி வலம் வந்த மடவார்கள் நடமாட உழவு அதிர மழை என்று மரம் ஏறி முகில் பார்க்கும் சில மந்தி அலமந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாரே வலம் வந்த மட மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாரே
அன்னமல்லி பொழில் பூடை சூழ் ஐயாற்றம் பெருமானை அந்தன் காழி அன்னமல்லி பொழில் பூடை சூழ் ஐயாற்று எம் பெருமானை அந்தன் காழி வளர்ஞான சம்பந்தன் மறுபு பாடல் இன்னிசையால் இவை பத்தும் இசையுங்கால் ஈசனடி ஏத்துவார்கள் தன்னிசையோடு அமருலகில் தவனரி சென்று எய்துவார் தாழாதன்றே திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்திலேயே அடுத்தாப்புல ஒரு பதிகம் வருகிறது. அதில் இந்த மடவார்கள் அங்கங்கே அவர்கள் வீடுகளில் மாளிகைகளில் நாட்டியம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ முழவு அதிர்கிறது, அது திம் 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 திம்னு அது அதிர்கிற போது மேலே இடி ஒலி போல் இருக்கு. இந்த குரங்குகள் ஏமாறுகின்றன. வாரியார் சாமி சொல்லுவார், இந்த குரங்குக்கே முன்னெச்சரிக்கை உணர்வு இருந்தது நமக்கெல்லாம் இருக்க மாட்டேங்குது. அப்போ அது ஒரு இயற்கை வர்ணனையாக நமக்கு ஒரு குறிப்பு கொடுப்பதாக இருக்கிறது. அதில் என்ன சொல்லுகிறார், காந்தாரம் இசை அமைத்து, ரொம்ப முக்கியமானது, காந்தாரம் இசை அமைத்து. இது பாடினது மேகராகம், பாட்டு மேகராகம், ஆனால் அதில் காந்தாரம் சொல்லுகிறார் அவர். காந்தாரம் இசை அமைத்து காரிகையார் பண்பாட கவினார் வீதி, பெரிய வீதியிலேயே தேம் தாம் என்று முழவு அதிர சேயிழையார் நடமாடும் திருவையாறு. என்ன முழவு அதிர்கிறது, அங்காங்கே நாட்டிய பள்ளிகள் இன்னைக்கு கூட பார்க்கலாம், நாட்டிய பள்ளிகள் இதெல்லாம் நடக்குது. இப்போ நாம் பார்க்கறது காந்தாரம் இசை அமைத்து இல்லையா. என்ன குறுக்க போய் காந்தாரம்னு சொல்லுகிறார் அப்படின்னா, ஞானசம்பந்த சுவாமி திருவையாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அப்பர் சுவாமி வந்துட்டு போயிட்டார். ஓ, அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த பாட்டில் ஈடுபட்டார்கள் அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம். மாதர் பீரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி, இது காந்தார பெண்ணு. இந்த பாட்டுக்கு நாட்டியம் கற்பிக்கிறார்கள் மடவார்கள். இப்போ அவர் முதல்ல பெரியவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் இந்த பிள்ளை வந்து வரத்துக்கு இடையில் இந்த பாட்டு பிரபல்யமாகி நாட்டியத்துக்கு அமைத்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டாக இருக்கு. இப்போ ஒன்று, சமயாசிரியர்கள் காலத்திலேயே இது பாடப்பட்டது, நாட்டியத்திற்கு அமைக்கப்பட்டது, இதனுடைய பெருமை உணரப்பட்டது. ஆஹா, தமிழ் இசை நடனம் எல்லாம் சேர்ந்தே இருக்கிறது. இப்போ என்னுடைய நிலைமை அந்த மரத்தில் ஏறி முகிலை பார்த்த மந்தியை போல் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு உங்கள் இருவருக்கும் நன்றி கூறி வணக்கம் செலுத்தி இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம். நன்றி.
Yeah.